வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள், காலுசர் முக்காலுசராக புதைக்கப்பட்டவர்கள் பற்றி இந்த குண்டாஞ்சாட்டுக்குள்ள குதிரை ஓட்டும் போது இதுக்குள்ள இந்த நாட்டுக்குள்ளே பேசப்பட்டு வந்தது. ஏன்னா இன்டர்நேஷனல் பொடியெல்லாம் வர எத்தனை போது அதற்கான தடைகளாம் விதித்திருக்காங்க, அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை, வரவும் இல்லை. உள்நாட்டு பொறுமுறை கூட சரியாக விசாரணையே இல்லை. ஒரு காலம் வரப்போகின்றது, தானாகவே இன்டர்நேஷனல் பொடி கொண்டு வந்து விசாரணை செய்யக்கூடிய வழிவகை ஒன்று இருக்கின்றது. அதற்கான முன்னகர்களை இந்த ரோஹிங்கியா மக்கள் போன்ற ஒரு செயற்பாடு தான் முள்ளிவாய்க்கார். ரோஹிங்கியா முஸ்லீம் மக்களும் மியான்மரும் ஒரே தராசு நிறுக்கப்பட வேண்டிய விடயம் தான். ஆனால் இந்த வெளிநாடு இருக்கின்றவர்கள் இது இதுவரையும் எந்த ஒரு ஐசிசி பக்கமாக ஆக குறைந்தது ஐசிசியில் ஒரு வழக்கு தாக்க நகர்வு ஒன்று செய்யப்படுமானால் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும். இதை அவர்கள் இன்னும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. அநேமாக ரணில் இந்த ஆட்சியில் அமையப்படுவானால் அங்கு ஐசிசியில் ஒரு நெருக்கம் கொடுக்கப்படுமானால் தானாக இவர் என்றால் இவர் வந்து ஜியோ பொலிட்டிக்கல்ல கொஞ்சம் முன்னணியில் உள்ளவர் ரணிலை பொறுத்த வரைக்கும். ஏனெனில் இப்படி இந்த பலஸ்தீன மக்களுக்கு பாருங்க, இப்போ அது எல்லா இந்த ஊடகங்களையும் வெளிவருகின்றது. அது இலங்கைக்குள்ள அந்த முள்ளிவாய்க்கால விட்டு இங்கிட சம்பவங்கள் நிறைய வெளிவரலை. ஆனாலும் சில ஆதாரங்கள் இருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம். அதை திரட்ட வேண்டிய பாரிய பொறுப்பும் இருக்கின்றது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்டின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே. இப்போது பலஸ்தீனத்தை மூன்று நாடுகள் அங்கீகரித்திருக்கின்ற செய்தியானது உலக பரப்பில் பல்வேறுபட்ட விடுதலைக்காக போராடுகின்ற மக்கள் மத்தியில் ஒரு புத்தெழுச்சியையும் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலையும் உருவாக்கி இருக்கின்ற அதே வேளையில் அதற்கு எதிரான கருத்துக்களையும் மேற்குலகில் இருக்கக்கூடிய முக்கிய நாடுகள் முன்வைக்கின்றன. நீங்கள் இதனை எந்த வகையில் பார்க்கிறீர்கள்? முக்கிய நாடுகள் என்கின்ற போது சிறிய சிறு நாளையில் இப்போ பெல்ஜியம் எல்லாம் ஆதரவு கொடுத்து வரப்போகின்றது இந்திய தகவல் அடிப்படையில். ஏனெனில் இந்த விடுதலை தாகம் என்பது தென்னா ஆப்பிரிக்க பக்கம்தான் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே இது ஒரு முன்னகர்வாகவும் விடுதலை தாகம் உள்ளவர்களுக்கும் விடுதலை தாகம் கொண்டவர்களுக்கும் ஒரு முன்னெடுப்பாக ஒரு முன்னகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. உலக நடப்புகளில் இந்த ஆண்டில் ஒரு மிகவும் ஒரு வித்தியாசமான பாணியாக ஒரு முன்னெடுப்பாகவே நாங்கள் பார்க்கணும். ஆய்வாளர்கள் மத்தியில் இது வேறு விதமாக இந்த போராட்டங்களுக்கு எதிர்ப்பான சக்திகளாக இருந்தாலும் மனிதநேயம் கொண்ட மக்களாக மனித நேயமிக்க நாடுகளாக ஒரு மூன்று நாடுகள் ஆதரிக்கின்றது. அதுவும் ஐரிஸ் போன்ற நாடுகளில் இன்னும் ஏகப்பட்ட ஜூதர்கள் வாழ்கின்றார்கள் அயர்லாந்தில். எனவே அப்படிப்பட்ட ஒரு நாடே பிரதமரை முன்னின்று உரையாற்றி அந்த ஆதரவை கொடுத்திருக்கின்ற போது விடுதலை தாகம் உள்ளவர்களுக்கும் விடுதலை தாகத்தை நோக்கியவர்களுக்கும் ஒரு முன்னகர்வை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு விடயமும் எல்லோராலும் பேசப்படுகின்றது, நீங்களும் பார்த்திருப்பீர்கள். முள்ளிவாய்க்கால் கடந்த 15 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. அதனுடைய நினைவு தினம் அதனால் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழர்களாலும் தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இப்போ தற்போது பார்த்தீர்கள் என்றால் சர்வதேச ரீதியாக கூட அதனுடைய முக்கியத்துவம் அதிக அளவில் நாடாளுமன்றங்கள் வரை சென்றிருக்கின்றது. இது எந்த அளவு தாக்கத்தை இன்று உலகப்பரப்பில் ஏற்படுத்தி இருக்கின்றது? உண்மையிலேயே கடந்த 15 ஆண்டுகளாக மூன்று ஆட்சிகள் வந்திருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் மைந்தர், மைத்திரி, கோட்டபய, ரணில், இந்த 5 ஆண்டுகளுக்கு நான்கு ஆட்சியாளர்கள், 3 ஆட்சி காலம். எந்த ஒரு முன்னேற்றமும் கண்டதாக நான் பார்க்கவில்லை. ஏனெனில் நாங்கள் இந்த நாட்டுக்குள் உள்ளிருந்து இந்த முள்ளிவாய்க்கால் விடுதலை போராட்டத்தை பற்றி நாங்கள் மிக அதிகமாக அறிந்தவர்கள் என்ற வகையிலும் நாங்கள் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் பல ஊடக பணிகளில் இணைந்தவர்கள் என்ற கருத்தொன்மையிலும் இந்த 15 ஆண்டுகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணவில்லை. இப்ப வடகிழக்கில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்றாலே இராணுவம் ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக தன் இரும்பு கரங்களை கொண்டு அடக்கி கொடுக்க முற்பட்டார். ஆனால் ரணில் ஆட்சியில் இது பாக்கு பலத்துக்குமாம் இருக்கலாம், ரணில் ஆட்சியில் இம்முறை இந்த ஆண்டில் மிகவும் மிக அதிகளவான முன்னேற்றமாக நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் விசேடம் என்னவென்றால் வெள்ளவத்தை கடற்கரையில், வெள்ளவத்தை பீச்சிலோ கூட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றால்
மிகப்பெரிய முன்னேற்றம். உலக அரங்கில் இது சற்று பார்க்கப்படுகின்றது. ஏன்னா இந்த பெரும்பான்மையாளர்கள், இந்த பெரும் சக்திகள், வெறுவிதமான சக்திகளுக்கு கூக்கிடுகிற நேரத்தில், குறிப்பாக பிமல் வீரவன்ச கமன்பில போன்றவர்கள் கூக்கிடும் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நடந்திருப்பது என்பது மிகப்பெரிய முள்ளிவாய்க்காலின் முன்னேற்றமாக நாங்கள் பார்க்கணும். அதே போன்று உலக அரங்கிலும் பெருமளவான முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. எனவே கடந்த ஆண்டுகளை விட இந்த 24ஆம் ஆண்டில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. இலங்கை அரசியலில், அதாவது இந்திய அரசியல் ஒரு மாற்றம் வந்து இலங்கையில் மீண்டும் ரயில் வருகின்ற போது மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்பதை அடித்துச் சொல்வோம். கடந்த 15 வருடங்களாக முள்ளிவாய்க்கால் மனித பேரவலம் குறித்து இலங்கை அரசாங்கம் எப்படியான முன்னேற்றகரமான விடயங்களையும், அல்லது ஒரு அது தொடர்பிலான அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலான எந்த ஒரு ஒரு நெகிழ்ச்சித்தன்மையான போக்கினையும் கடைபிடிக்காத நிலை இருக்கின்றது. அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக அது சரியான கேள்வியும் பதிலும் தான். ஏனெனில் இந்த முள்ளிவாய்க்காலில் சம்பந்தப்பட்டவர் கோட்டபய தான் முதலாவது எதிராளியாக பார்க்கப்படுவார். அப்ப அவரது ஆட்சியில் நாங்கள் எதுவுமே பேச முடியாது, எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இவைகளில் சம்பந்தம் இல்லாத ஆட்சியால் ரணில் வந்திருப்பதால் கடந்த காலங்களில் உண்மையா சொல்ல போனால் எந்த ஒரு முன்னேற்றமும் காணவில்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள், காலுசர் முக்காலுசராக புதைக்கப்பட்டவர்களை பற்றி இந்த குண்டாஞ்சாட்டுக்குள்ள குதிரை ஓட்டு போது இதுக்குள்ள இந்த நாட்டுக்குள்ளே பேசப்பட்டு வந்தது, அடக்கி கொடுக்கப்பட்டது. ஏன்னா இன்டர்நேஷனல் பொடியெல்லாம் வர எத்தனித்த போது அதற்கான தடைகளாக விதித்திருந்தார். அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை, வரவும் இல்லை. உள்நாட்டு பொறுமுறை கூட சரியாக விசாரணையே இல்லை. ஏனெனில் இந்த தூக்கு தண்டனை விதித்தவர்களை கூட இந்த முன்னாள் அதிபர் கோட்டையர் மன்னிப்பு அளித்த வரலாறு, அது இந்த திருப்பி மீண்டும் அது அந்த கேஸ் வருகின்றது. அவர் அதில் பல கேள்விகள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. எனவே கடந்த காலங்களில் நிச்சயமாக இந்த 15 ஆண்டுகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணவில்லை. அவர்கள் சர்வதேசம் ஊடாக ஒரு ஒரு விசாரணைக்கு வழிவிட்டிருக்கலாம். சர்வதேசம் வந்தாலே அவங்க மாட்டிருப்பாங்க. சர்வதேச இன்டர்நேஷனல் பாடி ஒன்று வந்து இங்க ஒரு 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 ஜுடிஷியல் ஒன்று செய்வதற்கான அனுமதி இலங்கை அரசாங்கம் அளித்திருக்கலாம், தப்பி இருக்கலாம். அவை ஒன்றுமே இல்லை என்பதால் இனி வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டு தானாக, நான் இது பலமுறை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றேன், ஒரு காலம் வரப்போகின்றது, தானாகவே இன்டர்நேஷனல் பாடி ஒன்று வந்து விசாரணை செய்யக்கூடிய வழிவகை ஒன்று இருக்கின்றது. அதற்கான முன்னகர்களை வெளிநாடில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் செய்ய வேண்டிய பாரிய பொறுத்தும் இருக்கின்றது. எனவே இலங்கை அரசாங்கம் நிறைய கோட்டை விட்டு விட்டது, இப்போது கூட ஒன்றும் கெட்டு போகவில்லை. ஒரு இன்டர்நேஷனல் பாடி ஒன்று வருவதற்கான வழிவகைகளை திறந்தால் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஓரளவு நலன் பெற வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டீர்கள். முள்ளிவாய்க்கால் விடயத்தில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் அமைப்புகள் எவ்வகையான விடயங்களை கையாள்வது இப்போதைய சூழ்நிலைக்கு உகந்தது? தற்போது எப்படியான விடயங்கள் கையாளப்பட்டால் அவை மிகவும் அதிக அளவில் இதனுடைய உத்வேகத்தை கூட்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நல்ல நல்ல கேள்வி. இதுவும் இதை பற்றி நாங்கள் ஒரு கடந்த ஆண்டில் பேசியிருக்கின்றோம். ஒரு ஒரு விடயத்தை பாருங்கள். மியன்மார் ரோஹிங்கியா மக்களுக்காக காம்பிய அதிபர் அடாமா பர்மா ஐசிசியில் சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்து வழக்கு அடிவா இருக்கின்றார். இந்த மியன்மார் ரோஹிங்கியா மக்களுக்கும் கருப்பின முஸ்லீமத்தவர் அவர், காம்பிய அதிபருக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. அமெரிக்காவில் இருக்கின்ற ரோஹிங்கியாவில் அமைப்பு, அந்த ரோஹிங்கியா மக்களுக்கான ஒரு அமைப்பின் தலைவர் பகார்தீன் யூனிஸ் என்பவர். அவர் தான் இந்த அடாமா பர்மாவை நெருங்கி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போன்று, அதாவது ரோஹிங்கியா பலஸ்தீன மக்களின் மிகப்பெரிய பாதிப்பு, அதை ஈழத்தமிழ் ஓரளவு போதாது. இந்த ரோஹிங்கியா மக்கள் போன்ற ஒரு செயற்பாடு தான் முள்ளிவாய்க்கால். ரோஹிங்கியா முஸ்லீம் மக்களும் மியன்மாரும் ஒரே தராசு நிறுக்கப்பட வேண்டிய விடயம்தான். ஆனால் இந்த வெளிநாடு இருக்கின்றவர்கள் இதுவரையும் எந்த ஒரு ஐசிசி பக்கமாக இருக்கின்ற சசாவைட்டிகளின் அடிப்படையிலாவது இன்னும் ஐசிசியில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணவில்லை என்கின்ற போது அது மிகப்பெரிய பின்னடைவுதான். இன்னும் காலம் கெட்டு போகவில்லையே. இந்த ஆப்பிரிக்கன் பக்கமாக இதே பர்மா கிட்ட கூட இந்த ஈழத்தமிழ் அமைப்புகள் உதவி கேட்கலாம். என்னென்னால் அவெல்லாம் ஒரு மென்மையான மனிதர்கள் தான். நான் அறந்த இந்த பகார்தீன் தம்பி எங்கப்பட்டவர் ரசாவுடீன் அமெரிக்காவில் இருந்து, அவர் என்னோட கொஞ்சம் அடிக்கடி பேசிக் கொள்வார். பாருங்கள் எங்க இருக்கு கனெக்ஷன் வந்து. அப்ப இதை நான் பற்றி கேட்டவர் அவர் சொல்லுகின்றார், ஒரு மென்மையான போக்கு கொண்டவர் அந்த அடாமா பர்மா.
எங்களுக்கு அவர் வயதிலும் குறைந்தவர். ஏன் இந்த அமைப்புகள், இந்த தமிழ் அமைப்புகள் இதே அடாமா கிட்ட போய், அடாமா பர்மா கிட்ட போய் நெருங்கலாம இருக்கிறாங்க? அது எங்க நாட்கள் இந்த மாதிரி சரியான ஒற்றுமை இல்லை. ஏனெனில் துவாரகவை தேடி ஒரு கூட்டம், தலைவர் இருக்கின்றாரா இல்லையான்னு ஒரு கூட்டம். பாருங்கள், சுவிஸில் இரண்டு அணிகள் மோதுகின்றார்கள், ஒரு கூட்டம் சொல்லுங்கன்னு தலைவர் இருக்கின்றான்னு வாய் துறக்க இல்லாது, தலைவர் இல்லை என்று வாய் துறக்க. நான் எல்லோருடைய நெருக்கமாக இருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்க போனால் எங்கட அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். ஆக குறைந்தது ஐசிசியில் ஒரு வழக்கு தாக்க நகர்வு ஒன்று செய்யப்படுமானால் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும். இதை அவர்கள் இன்னும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. இன்னமும் காசு அறபுறதும் மக்களை ஏமாத்துறதும் தான் போன தானே துணத்தனமாக தான் போன போக்கிலே நடக்கின்றார்களே ஒழிய இன்னும் அதற்கான முன்னெடுப்பு செய்யப்படவில்லை. இப்போது பாருங்கள், பலஸ்தீனத்துக்காக இந்த மூன்று நாடு வந்திருக்குது, இந்த பெல்ஜியம் வரப்போகுது, அதுக்கப்புறமா இன்னும் இரண்டு நாடுகள் வரப்போகுதான். இதன் பின்னால் பல நாடுகள் வரப்போகுது என்கின்ற போது ஏன் இந்த தாகம் இவர்களுக்கு இல்லை என்கின்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நிச்சயமாக இந்த புலம்பெயர் அமைப்புகள் ஆப்பிரிக்கன் பக்கமாக எதிரியா எதியோப்பியா போன்ற நாடு தலைவர்களை நெருங்கலாம். ஏனெனில் நல்ல ஒரு பலமாக பணபலம் கொண்ட அமைப்பாகவே இந்த தமிழ் அமைப்புகள் இருக்கின்றது. நல்ல சிறந்த வக்கீல், ஏன் பலஸ்தீன வக்கீல் கூட நல்ல அழகாக பேசுகின்றார், அவங்க கூட செட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சாட்சி இல்லை, இருக்கின்ற சாட்சி நிறைய இருக்கின்றது. இப்ப பாருங்கள், இப்ப லண்டனில் இப்ப பிரித்தானியாவில் ஒரு லேபர் கட்சி ஆட்சிக்கு வரப்போது ஒரு ஒபிஷன் துறக்கலாம். ஏன் இந்த பாதிக்கு அமைந்த அது புலிகள் அமைப்பை விட்டுருங்க, அது அது போயிடுச்சு, அது தடையிலே இருக்கட்டும். ஒரு அமைப்பண்டு உருவாக்கி ஏகப்பட்ட தடயங்களும் சாட்சிகளும் சேர்க்கலாம். கிடைக்கின்ற சஸ்தாவேஜுகளின் அடிப்படையில் நாங்கள் நிறைய ஐசிசி பக்கம் நெருங்கலாம். நெருங்கி வருகின்ற போது மிகப்பெரிய தாக்கம் செலுத்தும். அநேகமாக ரணில் இந்த ஆட்சியில் அமையப்படுவானால் அங்கு ஐசிசியில் ஒரு நெருக்கம் கொடுக்கப்படுமானால் தானாக இவர் என்றால் இவர் வந்து ஜியோ பொலிட்டிக்கல்ல கொஞ்சம் முன்னணியில் உள்ளவர் ரணிலை பொறுத்த வரைக்கும். ஏனெனில் அவர் குண்டாஞ்சேட்டுக்கு குதிரை ஓட்ட மாட்டார். நிச்சயமாக ஐசிசியில் ஒரு நெருக்கமும் தமிழ் மக்களின் ஒரு நகர்வும் நன்றாக போகின்ற போது நிச்சயமாக ஒரு சரியான முடிவுக்குள் அதிபர் ரணில் வருவார் என்று நான் அறிவி சொல்வேன். நீங்கள் இப்போது பலஸ்தீனம் தொடர்பில் அதிகளவில் பல கருத்துக்களை குறிப்பிட்டீர்கள். பலஸ்தீனம் என்று சர்வதேச அரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சில நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு முன்னேற்றம் கண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்னும் பல நாடுகள் அதில் இணைந்து கொள்ளலாம் என்கின்ற கருத்தையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அந்த வரிசையில் ஈழத்தமிழர்களுக்கான நலன்களும் அல்லது ஈழத்தமிழர்கள் அந்த விடுதலை நோக்கிய பயணத்தில் தங்களுக்கான ஒரு தனி தேசம், தமிழ் பேசுகின்ற சமூகங்களுக்கான ஒரு தனி தேசம் அங்கு உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இதன் அடிப்படையில் அமைந்து கொள்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது. நிச்சயம் என்றால் இப்ப இந்த பாருங்கள், இந்த பலஸ்தீனத்துல மஹிந்தருக்கு ஒரு வீதி, அந்த வீதி ஒன்றுக்கு ஒரு பேரிட்டிருக்கிறாங்களாம். அங்கே நான் ஒரு அதை விசாரித்து பார்த்தபோது நடக்குன்னா இவர் அந்த அதாவது மஹிந்தர் ஒரு விடுதலை போராட்ட வீரராக பலஸ்தீனத்தில் காட்டப்பட்டிருக்கின்றார். இங்கே ஈழத்தில் இருக்கிற முஸ்லீமாரும் போய் சொல்ல மாட்டாங்களே மஹிந்தரை பத்தி, என்ன அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு இல்லையா? அதை கூட இந்த தமிழ் அமைப்புகள் இந்த பலஸ்தீன அமைப்பு இன்னும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலையே. அடையாப்பா, நாங்கள் தான் உண்மையான போராட்டக்காரர்கள், நாங்கள் தான் அங்க உங்களை போன்று பாதிக்கப்பட்டவர்கள், அவர் எங்களுக்கு எதிராக இஸ்ரேல் போன்று அவர் ஆதரவு பெற்றவர், இஸ்ரேல் நாட்டின் உதவி பெற்று எங்களை அழித்தவர் என்று இன்னும் அந்த பலஸ்தீன காட்டப்படவில்லை. இன்றும் அந்த பலஸ்தீன் இருக்கின்ற கருத்து என்னவென்றால் மிகப்பெரிய போராட்டக்காரர் அந்த அந்த அரசுக்கு எதிராக, ஒரு ஈழ அரசுக்கு எதிராக மஹிந்தர் போராட்டம் நடத்தி விடுதலை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு மாதிரியனாக நெப்போலியனாக மஹிந்தர் போற்றப்படுகின்றார். இதுதான் அங்குள்ள வித்தியாசம். இதை அதாவது ஒரு அணி ஒன்று எல்லா நாடுகளும் சுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுக்கு எதிரான எந்தெந்த சக்திகள் இருக்கின்றோ அந்த சக்திகளுக்கெல்லாம் நாங்கள் முதல்ல முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கு. பலஸ்தீன அமைப்புகளிடம் நாங்கள் சரியான அணுகுமுறையில் போய் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள், உங்களை போன்று நாங்களும் சிங்கள பேரரசால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற கருத்துன்னு அவங்களுக்கு சொல்லப்படலையே. அரபி மொழி மூலமாக அல்லது கட்டாரில் இருக்கின்ற அவங்களுக்கு தலைவர் ஊடாக இன்னும் இந்த தமிழ் அமைப்புகள் பேசலையே. அங்கே நின்றா சிலர் இந்த டிசம்பர் இருக்கின்றார்கள், ஈழத்தில முஸ்லிம்கள் இங்கே இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமும் இதுக்கு ஆதரவு என்ன தவிர தெரிவிக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு இதுக்கப்புறம் 1000 எதிர்ப்பு வரலாம், அதையில நாங்க அஞ்சல. ஒருத்தனாவது நான் ஒருத்தனாவது என்னுடைய தாய் மொழி பேசுகின்ற தமிழ் அமைப்புக்கு நான் ஆதரவா பேசுறேன் அந்த பேர் அது எனக்கு இருக்கட்டும் இல்ல. எனவே நான் சொல்றேன், இந்த இலங்கைக்குள் இருக்கிற முஸ்லீம் மக்கள் அதை எதிர்பார்க்கல, அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஏனெனில் அவர்களுக்கு இங்கே நிறைய எதிர்ப்பு, அவர்கள் வேற மாதிரி பேசுவார்கள். முதலடியாக நாங்கள் பலஸ்தீன அமைப்புடன் தமிழ் அமைப்புகள் போய்
நாங்கள் தான் உங்களை போன்று பாதிக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், எரிக்கப்பட்டவர்கள், எங்களும் உங்களை போன்ற உசிர்கள் கொல்லப்பட்டு இதே இஸ்ரவேல் தான் ஆதரவு செய்ய அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, இந்த அமைப்புகள் இரண்டு மூன்று முக்கியமான முஸ்லிம் நபர்களை எடுத்துக்கொண்டு தென்னாப்பிரிக்கா பக்கம் அல்லது ஆப்பிரிக்கா பக்கமாக பல அதிபர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இவர் பர்மா மட்டுமே போதும், காம்பிய அதிபர் அடாமா பர்மாவே போதும், அவர் தானே இந்த இவங்களுக்கு மியான்மர் மக்களுக்காக நிற்கின்றார். எனவே பாருங்க, தென்னாப்பிரிக்கா பலஸ்தீன மக்களுக்காக அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. ஆப்பிரிக்கன் பக்கமாக அடிமைப்பட்ட மக்கள் விடுதலை நோக்கி, நெல்சன் மண்டேலா காலந்தோட்டு அவர்கள் விடுதலை நோக்கி பயணித்தவர்கள். எனவே அவர்களுக்கு அந்த தாகம் இருக்கின்றது. எமது நிலைமைகளை கொண்டு விளக்க வேண்டிய தேவை கொண்டு இருக்கின்றது. எதிர்வருகின்ற காலம் லண்டனில் பிரித்தானியாவில் நல்ல ஒரு காலம் வரப்போகுது. முன்னு லேபர் ஆட்சி, நாங்கள் இருந்த காலத்தில் ரோனி பிளேயர் இருந்தார், அவர் நல்ல ஆட்சி. அதே போன்ற ஒரு ஆட்சி வரப்போகும். அந்த ஆட்சி வருமானால் லண்டனில் ஒரு செயலகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது ஐசிசிக்கான ஒரு செயலகமாக இருக்க வேண்டும். ஐசிசி நோக்கி ஒரு வழக்கு தாக்கல், முதலாக எந்த நாட்டின் தலைவரையாவது பிடித்து ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு, நாங்கள் இந்த ஓபனாக சொல்கின்றோம், ஒரு பாரிய பொறுப்பு இந்த தமிழ் அமைப்புல இருக்கின்றது. அதை அவர்கள் முதல் முதலில் செய்ய வேண்டும். அதன் பிற்பாடு நிறைய முந்தையங்கிட்ட மாற்றங்கள் மேற்கும். நீங்கள் கூறுவதன் அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தனித்தேசம் உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது அதற்கான கால சூழ்நிலைகள் இப்போது கனிந்து வருகின்றது என்று நீங்கள் கூற வருகின்றீர்களா, அல்லது அது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? ஏன் சாத்தியம் இல்லை? அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே. ஏனெனில் இப்ப பாருங்க, இது 15 ஆண்டு காலம் என்றாலும் இப்படி இந்த பலஸ்தீன மக்களுக்கு பாருங்க, இப்ப அது எல்லா இந்த ஊடகங்களையும் வெளிவருகின்றது. அது இலங்கைக்குள்ள இந்த முள்ளி வாய்க்கால விட்டு இங்கிட்ட சம்பவங்கள் நிறைய வெளிவரல. ஆனாலும் சில ஆதாரங்கள் இருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம். அதை திரட்ட வேண்டிய பாரிய பொறுப்பும் இருக்கின்றது. ஏன், ஐநாவின் ஒரு இன்வெஸ்டிகேஷன் யூனிட் ஒன்று இங்கே எடுக்கிறாங்க, எடுத்து இருக்காது, எடுக்காமல்ல எடுத்து இருக்குது. அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஐநா யூனிட் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. இங்கே நிறைய தகவல், அந்த தகவல் போதுமானதாக இல்லை. அது காரணம் என்னால இப்ப எல்லாம் பலஸ்தீனத்தில் அடிக்கின்ற அடியெல்லாம் இங்க உடனடியாக இந்த போன் மூலம் வருகின்றது. அது இந்த கால இந்த முள்ளி வாய்க்கால் சம்பவம் வெளிவரவில்லை. ஏன் வர முடியாது? நிச்சயமாக அதற்கான ஒரு ஒரு தீர்வு ஒன்று இருக்கின்றது. பலஸ்தீனத்துக்கு அடுத்ததாக ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தேசத்துக்கான அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளில் சர்வதேசம் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன், நிச்சயமா. இப்ப பாருங்க, அமெரிக்கா காங்கிரஸ்ல 7 MPக்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்களே, இந்த 7 பேருங்களுக்குள்ள 70 700 மாறப்போகுது. இந்த ஆண்டு ஒரு அத்திவாரம் போடப்படுகிறது. ஏன் நம்ம ஏன் நாங்க பார்க்கல? அது ஒரு அத்திவாரம் அமெரிக்காவில் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஜியோபொலிட்டிக்கல வார காலங்கள், சீனாவின் ஆதிக்கம், இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நெருங்கி கொண்டிருக்குது. ஈழத்தமிழர்கள் ஒரு நலன் பெற வேண்டுமென்றால் ஒரு அணி ஒன்று நிச்சயமாக ஈடுபடும். என்னை கூட, நான் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு நெருக்கமாக இருக்கின்றேன். இந்த காங்கிரஸ் ராகுல் எம்பி போன ஆண்டு கடந்த ஆண்டிலே இந்த மீடியாக்காரர்கள் மாத்திரம் வாங்க, ஒரு 10 பேர் டெல்லிக்கு வாங்க, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ இங்கே நான் இந்த திருவண்ணாமலையில் மிகவும் ஒரு பொறுப்பு வாய்ந்தவர் இருக்கின்றார், அவர் என்னன்றதை கவனிக்கல. ஏன்னா எனக்கு மிச்சம் பேர தெரிய, நான் இது எந்த பிரச்சனை இல்லை. ஆனா என்னையும் கூப்பிட்டாங்க, வாங்க நீங்களும் வாங்க டெல்லிக்கு போவோம், பிரியங்கா ராகுல் காந்தி சோனியா காந்தி உடனே பேசுவோம், அரசியல்வாதி போய் இந்த போண்டா அந்த அந்த உளுந்து வடையும் மசாலா தோசையும் சாப்பிட்டு வாராக்கள் இல்லாமே ஊடகக்காரங்க நீங்க என்ன பேசணும் என்று நல்லா எல்லா டாக்குமெண்ட் தயாரிச்சு கொண்டு வாங்க, நீங்க தமிழ் மொழியிலேயே கொண்டு வாங்க, என்னென்ன தீர்மானம்? அப்ப நாங்க ஒரு 10 பேருக்கு செட் பண்ணா யாரும் எனக்கான அதுக்குரிய வழிவகை செஞ்சு தரல. என்ன, லண்டனில் இருக்கின்றார் எங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நண்பர், யாழ் நண்பர், அவரிடம் தான் முதல் பேசினா அவர் ஆவம்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆக்கல கோலே கிடையாது. பயப்படுறாங்க எல்லாரும், பயங்காடுறாங்க. நாட்டுக்குள்ள இருந்து எனக்கே பயம் பெறல, நீங்க வெளிநாட்டுக்கு உங்களுக்கு என்ன பயம் பெற போகுது? லண்டன்ல இருக்கிற உங்களுக்கு என்ன? நாங்க இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது அல்லவா? உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் விடுதலை புலிகளால் இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை உருவாக்கப்பட்டு ஒரு அதிகார கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது கூட அவையும் இடைநடுவில் காலாவதியாகி குழப்பங்களோடு நிறைவு பெற்றது. அப்படி இருக்கின்ற போது இந்தியாவின் அனுசரணை இல்லாத தமிழர் தரப்புக்கான தீர்வொன்றை, அல்லது நீங்கள் குறிப்பிடுவது போன்ற ஒரு தனி தேசமாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான அடிப்படை ஏற்பாடுகளை கூட ராஜதந்திர ரீதியில் இந்தியாவை மீறி அல்லது இந்தியாவின் அனுசரணையின்றி செய்யலாம். கடந்த காலங்களில் புலிகளை உலக நாடுங்கள்லாம் இந்த வேர்ல்ட் பண்ணினத்துல இந்தியாவுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது, மிகப்பெரிய பொறுப்பு. அது இப்போதும் அமலில் இருக்கின்றது. ஏன்னா இந்திய தரப்புக்கு அந்த ராஜீவ் காந்தியின் இன்சனுக்கு பிறகு ஏகப்பட்ட மாற்றங்கள். ராஜீவ் காந்தி கடைசியாக சொன்னவர் தானா,
தமிழ்நாட்டுக்குள்ள பரவலா ரெக்கார்டிங்ல இருக்காது. நாமல் அந்த அவரை ஐவிகே அனுப்பி தோழி கண்ட பிற்பாடு நாமல் அதை அவர்களுக்கு தமிழுக்கான தீர்வை கொடுப்போம், பிரித்து கொடுப்போம்னு ராஜீவ்காந்த் சொல்லி இருக்கின்றார். அந்த ஒரு கட்டத்தை அமெரிக்கா அவரை சிஐஏ தான் கொண்டது. இப்ப ஈழ ஈழ அந்த அந்த ஈழ விடுதலை போராளிகள் பயன்பாட்டாலும் அதற்குரிய கருவர் சிஐஏ சிஐஏ தந்திரசாமி தான் அதிகமாக ஈடுபட்டு அது நீண்ட வரலாறு. எனவே இந்தியா பக்கம் நாங்கள் நீண்ட பயணம் பயணிக்க வேண்டியிருக்கு. இன்னும் இந்திய தரப்புக்கு நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அண்மையில் நான் ஒரு ஊடக ஆய்வாளர் சந்தித்து அவர் சொல்கின்றார், இல்லை நாங்கள் கடந்த காலத்தை எல்லாம் இப்ப பேசல, இப்ப உள்ள காலங்களில் நாங்கள் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்தியா பாதுகாப்பாக அல்லது இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி இலங்கையின் வடகிழக்கு தேசத்தை அமைக்க வேண்டுமானால் அவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை ராகுல் காந்தி கொடுக்க வேண்டுமென்ற அழுத்தத்தை கொடுக்க ஒரு மீடியாக்காரன் சொல்றார், நல்லா தெளிவா பேசுறார். அதற்காக எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பாரிய எதிர்ப்பு இருக்கின்றது. ஏன்னா ஈழத்தமிழை விட்டு புழைக்கிற கூட்டம் தான் அகப்பெரிய கூட்டமா இருக்குது. அங்க இப்போதைக்கு அரசியல்வாதி யாருமே ஈழத்தமிழுக்கு ஆதரவில்லை. ஆமகாரி மீட்டிங் எல்லாம் பேசுது, ஆமகாரி வேறு சீமான் பேசுறார். ஆனால் அது ஒரு பொருத்த அவர் பிஜேபின் ஒரு செல், அது பிஜேபின்னு ஒரு சிலிப்பிங் செல் அவர். எனவே ஈழத்தமிழுக்கான அரசியல் தீர்வுக்கு வேணுமானால் அங்கு ஒரு அத்திவாரம் விடப்பட வேண்டும். என்னால் வருங்கள் மத்தியில் வெவ்வேறு மாற்றங்கள் வரப்போது அங்கு வந்துட்டு வேற ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க நகர்வு நடக்கின்றது. இது குறித்து நாங்கள் தனியாக பேசுவோம். இப்படியான நல்லொரு காலம், நல்ல நல்லொரு ஒரு கனிவான காலம் ஈழத்தமிழுக்கு அமைந்து வருகின்ற போது அதை நாங்கள் நன்றாக பயன்படுத்தவில்லை என்றால் இன்னும் 1000 ஆண்டு போனாலும் ஒரு எந்த ஒரு நகரும் நடக்கப் போவதில்லை. இப்ப உள்ள காலம் அழகாக பலஸ்தீனத்துக்கு அடுத்தது அழகாக கனிந்து விருந்தது கிழக்கு திமோர். இப்ப நாங்க என்ன சொல்ல போனா கிழக்கு திமோர், பொஸ்னியா, அப்புறம் எரித்ரியா, கொசோவோ, சூடான், வரிசையில் பலஸ்தீனம். பலஸ்தீனத்துக்கு அடுத்த ஒரு அணியில் ஈழத்தமிழம் கிடைப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதை அடித்து சொல்வீங்க. நீங்கள் இப்போது பலஸ்தீனத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய செல்வாக்கு, அவருடைய உறவு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஆனால் தொடக்க காலங்களில் ஈழ விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்தில் தமிழ் போராளி அமைப்புகள், குறிப்பாக புலட் அமைப்புகள் எல்லாம் அங்கு பயிற்சி பெற்றதாகவும் கூறுகின்றார்களே. உண்மைதான், யசித் ஹரபாத் பிஎல்ஓ யசித் ஹரபாத் அதே மாதிரி நினைக்கிறேன், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. இப்போது எங்களது வடக்கு இருக்கின்ற 2 MPக்கள் அங்கு யசித் ஹரபாத்தின் பிஎல்ஓ பயிற்சி கொடுக்கப்பட்டதுதான், அது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது புலிகள் போனதாக நான் அறியவில்லை. அந்த காலம் டெலோவில் இருந்து மிகப்பெரிய விஐபிக்கள் பயிற்சி பெற்றார்கள், இபிஆர்ல பயிற்சி பெற்றார்கள். யசித் அரபாத் பிஎல்ஓவில் இருக்கின்ற பலஸ்தீன விடுதலை அமைப்பின் ரீதியாக அவர் பெய்ரூட்டில் பயிற்சி கொடுத்ததாக நான் அறிகின்றேன். நீண்டகால சரித்திரம் உண்மைதான். அதன் பிற்பாடு அவர் யசித் அரபாத்துக்கு பிற்பாடு அங்கு நிலைமை மோசம், அதை நெருங்கவில்லை. பாருங்கள், யசித் அரபாத்துக்கு இந்த உள்ள தமிழ் அமைப்பு என்ன நெருக்கம், நீங்களும் விடுதலை நோக்கம், நாங்களும் விடுதலை நோக்கம், அதை அடைந்தார்கள். இங்கு புலிகள் வந்த பிற்பாடு அவர்கள் எல்லாமே தான் செய்யலாம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் ஆகிய நெருங்கவில்லை, நெருங்க போகவில்லை. இப்போ காலம் அப்படி அல்ல. இப்போ உள்ள தமிழ் அமைப்புகள் பலஸ்தீன அமைப்பிடம் நாங்கள் போய் ஒன்றும் அவட்ட உதவி செய்ய தேவையில்லை. அவங்களுக்கு சரியான நிலைப்பாடை, நாங்கள் தான் உங்களை போன்ற போராளிகள், அங்கே இந்த வீதி அமைப்புகள்லாம் பஞ்சாப்னு சொல்லி எடுத்து சொல்ல விடும் இல்லை. இதே இஸ்ரேல் உங்களுக்கு எதிராக என்ன குண்டு போடுதோ அதே கொண்டுதான் 87 காலங்களிலிருந்து 87 ஆண்டு காலங்களில் எங்களை கொண்டு போட்டு அழித்தவர்கள். இன்னும் அங்க ஒரு படை இருக்கின்றது, HCF வந்து இதே படை தான், இஸ்ரேல் படை அங்க இருக்கின்றது. விளக்கம் கொடுக்கணுமே, விளக்கம் கொடுக்காம முதலாவது எந்திய போட்டு போடுவேன் இல்லையே, செகண்ட் எந்தி நாங்க கொடுக்கணும் இல்லை. அது உலக பரப்பில், அதாவது உலக பரப்பில் தமிழருக்கான ஆதரவை நோக்கி இன்னும் ஒரு படை எடுத்து எந்த நகரும் செய்யவில்லை என்பதுதான் இந்த பின்னடைவுக்கான முழு காரணம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தற்போதைய உலக ஒழுங்கில் பலஸ்தீனத்தினுடைய அங்கீகாரத்துக்கான அடிப்படை வேலைகளும், ஈழத்தமிழர்கள் தரப்பில் முன்னெடுக்க வேண்டிய முக்கிய வேலைகளும் என்கின்ற முக்கியமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.